இன்றைய தினம் நீங்கள் தவறவிட்ட செய்திகள் நாடி டுடேயில் உங்களுக்காக. சர்வதேச நாணய நிதியத்தின் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பிணை எடுப்பு நடவடிக்கைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மேலும் அந்த பணத்தை இலங்கை ரூபாவாக மாற்றி அரசு செலவுகள் அல்லது அரசாங்க கடன்களை செலுத்த பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 நாட்களுக்குள் மொத்தமாக 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும். பின்னர் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் மதிப்பாய்வுகள் நடத்தப்பட்டு பணம் செலுத்தப்படும். சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் திருப்பி செலுத்துதல் மற்றும் பிற நிலுவைத் தொகைகள் அடுத்த 4 முதல் 10 ஆண்டுகளுக்குள் செய்யப்பட வேண்டும். இலங்கைக்கு இந்த ஆண்டின் இறுதியில் 12 முதல் 18% பணவீக்க இலக்காக வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட 50% பணவீக்கத்திலிருந்து குறைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி ஏற்கனவே குறைந்த அந்நிய செலாவணி இருப்பை கட்டியெழுப்புவதற்கு சந்தையிலிருந்து 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்வனவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இதனால் மேற்கொள்ளப்படும் ஆளுகை கண்டறியும் பயிற்சியாகும். இந்த ஆண்டு செப்டம்பரில் வெளியாகும் அறிக்கையுடன் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் முதல் நாடாக இலங்கை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விடயங்களுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.